நேற்று தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கு சார். இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உள்ள ஏழு பேரையுமே விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த முயற்சியை நம்ம வரவேற்கணும். வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நேற்றைய போராட்டம் இல்லை, ஒரு கால் நூற்றாண்டுகால கனவு, 25 ஆண்டு காலமான கவலை தோய்ந்த கண்ணீர் தோய்ந்த ஒரு நிலை. சிறைக்குள்ள மற்றவர்களில் அவங்கள பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அவங்களோடவே வாழ்ந்தவன் நான். ரெண்டாவது, எல்லா குடும்பங்களோடும் நமக்கு நெருக்கம் உறவு, அந்த இதில் அவங்களுடைய வழி என்னங்கிறத நன்கு உணர்ந்தவன். இப்போ இந்த ஒரு இடத்துக்காக தான் நம்ம பல ஆண்டுகளாக சட்ட போராட்டமாக அரசியல் அழுத்த போராட்டங்களாக செஞ்சுருக்கோம். தங்கை செங்கொடி உயிர் தியாகமே செஞ்சுருக்கிறான். இப்போ இந்த நிலையில் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவு தான், 2014 நீதியரசர் சதாசிவம் அவர்கள் இந்த மூணு பேர் மீதான மரண தண்டனையை நீக்கி அறிவித்த பிறகு அரசு வந்து ஒரு முடிவை சொல்லிச்சு. இது மாதிரி நான் ஏழு பேரை விடுதலை செய்யலான்னு இருக்கேன். அப்போது இருந்த காங்கிரஸ் அரசுக்கிட்ட உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு, அது கருத்தாக பதிவு செய்யாமல் விடுதலை செய்யுங்க செய்யாதீங்க அப்படி தான் சொல்லியிருக்கணும். அது அவசர அவசரமாக போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடையாக்கிடுச்சு. அது இவ்வளவு கால நீட்டிப்புக்கு அதுதான் காரணம். இந்த இன்றைக்கி கடைசியாக நமக்கு இருக்கிற வாய்ப்பு இந்த 161 சட்ட விதியை பயன்படுத்தி மாநில அரசு தன் அதிகார வரம்புக்கு உட்பட்டு விடுதலை செய்கிறதுல அந்த உச்சநீதிமன்றம் எந்த தடையும் வைக்கலை. அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த விடுதலையை கொண்டு வாங்கன்னு நம்ம கேட்குறோம். அது இப்போ வந்து ஒரு காலம் கடந்துருச்சு, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரம் போகுது. ஆனாலும் இந்த இதை வந்து நம்ம இது ஏன் செய்கிறீங்க இதுக்கு செய்கிறீங்கன்னு பேசிட்டு இருக்கிற நிலைமையில் நம்ம இல்லை, நம்ம கையேறு நிலையில் இருக்கிறோம். நம்மக்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை, எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுங்கிற வெறியும் அந்த உறுதியும் தான் நம்மகிட்ட இருக்குது. இது ஒரு நம்பிக்கையாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒரு நம்பிக்கைக்குரியதாக தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் இதை ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த முயற்சியை எடுத்து கருத்தை கேட்டு ஒருவேளை மத்திய அரசு மறுத்தாலும் கூட மாநில அரசு தன் 161 சட்ட விதியை பயன்படுத்தி இந்த ஏழு பேர் விடுதலையை சாத்தியப்படுத்தியிருக்கலாம்ங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இப்போ இருந்தாலும் இப்போ சரி, இந்த முயற்சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதை விமர்சிச்சுக்கிட்டு இது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான காலமோ சூழலோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே 2014 தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு மத்திய அரசு இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலை. இப்போது 3 நாள் அவகாசத்தில் மத்திய அரசு எந்த மாதிரியான முடிவு எடுக்கும் அப்படின்றது உங்களோட பார்வை எப்படி? மத்திய அரசு வந்து இப்போ நம்மளுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இப்போ நீண்ட காலமாக இதுக்கு எதிர்நிலையில் இருந்த ஐயா இவிகேஸ் இளங்கோவனோட நிலைப்பாடில் கூட ஒரு மென்போக்கு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அம்மா தமிழிசை இல்லாத அம்மா வானதி அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலும் இவங்க வந்து அது கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுது, இதை விடுதலை செய்யணும்னு அரசு நினைக்குது. அப்போ இந்த 8 கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் பெற்ற அரசினுடைய அந்த நோக்கத்தை உணர்வை புரிஞ்சுக்கொண்டு மத்திய அரசு ஒத்துழைக்கணும்னு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இப்போ அது என்ன முடிவு எடுக்கிறதா வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு முடிவை எடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போது இத்தனை நாட்களாக 161 தமிழ்நாடு அரசோட கையில் இருந்தும் இவ்வளவு காலதாமதம் கிடைத்து இப்போது அந்த முடிவை எடுத்திருக்கு தமிழ்நாடு அரசு, இதற்கு அப்படி அரசியல் பின்னணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் காலத்தில் இந்த முடிவு எடுத்தது இல்லை, எல்லா கட்சிகளும் அதை நோக்கித்தானே நகருது. இப்போ வந்தவுடனே தங்களை புனிதர் போல காட்டிக்கொள்ள பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கறதும், இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற அரசு செலவுலேயே மக்கள் காசுலேயே தங்கள் சாதனைகளாக பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து கொள்வதும் எல்லாமே தேர்தலை நோக்கித்தான் நகருது. அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பார்கள்ங்கிறத நிலைப்பாடு. இப்போ இது வந்து வெறும் அடுத்த தேர்தலை நோக்கி தான் நகருது. இப்போ நோக்கம் இருந்தால் அப்போவே வெளியிட்டிருக்கலாம், அதுக்கான முயற்சியில் செஞ்சுருக்கலாம், செய்யலை. ஆனாலும் இப்போ சரி, இந்த வாய்ப்பு எப்படி போய், இந்த நகர்வு எப்படி போய் முடியுது, நல்லதாக முடியணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போது இந்த முடிவு, அதிமுக அரசோட இந்த முடிவு வந்து இப்போது வரக்கூடிய தேர்தலில் வந்து அதுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒன்று மட்டுமே தமிழ்நாட்டு அரசியலினுடைய எதிர்காலத்தை ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கும், ஆட்சியை உறுதிப்படுத்தும் நான் நம்பலை. இது ஒரு காரணி, அது எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு முதன்மையான பிரச்சனை இது. அப்போ அதில் வந்து இந்த அரசு இதை செஞ்சிட்டதுனாலேயே இதுக்கு பெரிய வெற்றி கிடைச்சிரும்னோ நான் நினைக்கல. ஏன்னா அது தாண்டிய பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த திராவிட ஆட்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு புறையோடி போன புற்ற ஊழல் லஞ்சம் இருக்குது, முறையற்ற நிர்வாகம், கொலை கொல்ல வள சுரண்டல், நிர்வாக சீர்கேடு, முறையான நிர்வாகம் இல்லை, எதுலேயுமே ஒரு இயங்காத மெத்தனம், இப்படி பல காரணங்கள் இருக்குது. அதில் வந்து இது ஒரு காரணம் தான், இதனாலேயே இது ஒரு
இது ஒரு முதன்மையான காரணியான என்று தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்னு நான் பார்க்கல. ஆனால் இது எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு இது உணர்வு ரீதியான முதன்மையான ஒரு 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 பிரச்சனையாக இருக்குது. ஓ, இன்றைக்கு வந்து இப்போது நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வந்து இந்த விடுதலை சம்பந்தமான தமிழக அரசோட முடிவை வந்து எதிர்க்கிறாங்க. இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எதிர்ப்பாங்க. எப்போவுமே இந்தியா அப்படிங்கிறத எப்படின்னா, இந்திய உணர்வு, இந்திய ஆளுமைங்கிறதே அது காங்கிரஸு அல்லது பாரதிய ஜனதா, எதுவுமே தமிழர் என்கிற அந்த தேசியத்தினுடைய உணர்வு, உரிமை, உயிர், உடமை எல்லாத்துக்குமே எதிராக தான் நிற்கும், நின்றுருக்கு, எதிர்காலத்துலேயும் அதை தான் செய்யும். இப்போ அதில் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பெரிய மாற்று இல்லை. நளினிக்கான மரண தண்டனையே ரத்து செய்யுங்க நிற்குங்கன்னு அம்மையார் சோனியா காந்தி சொன்னாங்க. அதே பாரதிய ஜனதானா அது கூட சொல்லியிருக்காது. அவங்க கொள்கை முடிவில் ஒன்று தூக்கில் போடுறது. அதனால் அதை போய் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் கடந்த தேர்தலில் கடுமையாக பாரதிய ஜனதா என்ன செய்யும் அப்படி நகரும்னு கூட கணிக்க முடியாமல் எப்படி ஒரு களப்போராளி நிற்கிறது. இது இதைத்தான் செய்யும்னு தெரியும். அது கடந்த கால வரலாறு இருக்குது. அது எதை நோக்கி நகரும்னு இருக்குது, அதுக்கு ஒரு தத்துவ நிலைப்பாடு இருக்குது, அதுதான் அதை செய்யும். அதனால தான் இது எப்போவுமே நமக்கு எதிராக இருக்கும். கச்சத்தீவா அது கொடுத்தது கொடுத்ததான்னு ரெண்டு பேரும் பேசுவாங்க. அணுவுலையாக திறந்து தான் தீரணும்பாங்க. காவிரியாக நீதிமன்றத்துக்கு போகும்பாங்க. முல்லை பெரியாராக நீதிமன்றத்துக்கு போகணும் தான் சொல்லுவாங்க. மீத்தேனா அது எடுக்கணும் தான் சொல்லுவாங்க. அப்போ ஈழப்படுவில்லையா அது அவ்வளோதான் விடு, இதற்கு இருக்கிறத கொடுக்கறத வாங்கிக்க, தனித்தமிழ் ஈழமா அதெல்லாம் கிடையாது, இலங்கை ஒரே நாடு தான், விடுதலை புள்ளியெல்லாம் அது பயங்கரவாதம் பயங்கரவாதியே தான். இப்போ இதில் ரெண்டு பேருக்கும் ஒரு தத்துவ மாற்றம் கிடையாது. அதனால தான் நம்ம இதை இந்த ரெண்டு கட்சிகளையுமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் வேறு ஒன்று விடக்கூடாதுன்னு நினைக்கிறது காரணம், எனக்கு எதிராக நிற்கிற உனக்குன்னு என் வாக்கு, என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத உனக்குன்னு என் வாக்குன்னு தான் நம்ம தோக்கடிக்க நினைக்கிறோம். அதனால் இதில் எனக்கு ஒன்றும் வியப்பு ஒன்றும் இல்லை. இப்படி தான் பேசுவாங்க. 24 வருடங்கள் சிறையில் கழித்த பிறகு இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது அரசாங்கமே எடுத்து முடிவு செய்து அது இவர்களுடைய விடுதலை உறுதி செய்திருக்க வேண்டும். கடந்த அரசுகள் திமுக அரசும் அதிமுக அரசு இரண்டுமே மனிதாபிமான மற்ற முறையிலே நடந்து கொண்டார்கள். இவர்கள் நிரபராதிகள் என்று பல்வேறு ஆதாரங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய தருணம், செங்கொடியினுடைய தியாகம், 3 பெண்கள் உண்ணாநிலை இருந்த அந்த போராட்டங்கள், இதை தவிர மிக முக்கியமாக அற்புதம் அம்மாளினுடைய 24 வருட உழைப்பு, அர்ப்பணிப்பு, அவர்களுடைய போராட்டம், இவைதான் வந்து இந்த இவர்களுடைய மரண தண்டனை அறுத்திருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு விடுதலைக்கான ஒரு தேவையை மக்களிடத்தில் உணர்த்த வைத்திருக்கிறது. இந்த வருடங்களிலே வெகுவாக மக்களும் வந்து இந்த விடுதலை என்பதை ஒரு அவசியமானதாக, ஒரு மனிதாபிமானமிக்க செயலாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த உண்மையை இந்த அரசுகள் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. குறிப்பாக மத்திய அரசு வந்து இந்த இவர்களுடைய விடுதலை மனிதாபிமான முறையிலும், ஒரு நாகரிகம் அடைந்த அரசு, குடியரசு என்கின்ற முறையில் இதை வந்து நடத்தியிருக்க வேண்டும். அப்படியாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இரண்டுமே வந்து ஒரு நாகரிகம் அடைந்த நிலையில் இதை அணுகவில்லை. ஒரு தங்களுடைய வன்மத்தையும் தங்களுடைய உயர்சாதி திமுறையும் அவர்கள் காட்டி வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு செங்கோடியினுடைய மரணத்திற்கு பிறகுதான் அதிமுக அரசு என்பது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் தங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்ற அச்சம் இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் விடுதலை செய்வதாக 2 வருடங்களுக்கு முன்பாக தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு மத்தியிலே ஒரு வழக்காக மாற்றப்பட்டது. அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆர்வலர்களும் சட்ட வல்லுநர்களும் வைத்த மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக முன்மொழிந்தது, சட்டப்பிரிவு 161 கீழ் மாநில அரசிற்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசன அதிகாரத்தின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பது. ஆனால் மாநில அரசு வேறொரு பிரிவில் தான் அந்த கோரிக்கை இதுவரை கேட்டு வருகிறது. இப்பொழுதும் கூட அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மாநில சுயாட்சி, மாநில அதிகாரம் என்கின்ற அடிப்படையில் வைக்கக்கூடிய அந்த பிரிவினை பயன்படுத்தி இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். இப்பொழுது கூட அவர்கள் அந்த பிரிவினை பயன்படுத்த வேண்டும். மாறாக மறுபடியும் ஒரு மத்திய அரசிற்கு கடிதம் எழுதுவது என்பது இது ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாம் வந்து பார்க்க முடியாத இருக்கிறது ஒழியே, இதில் ஒரு 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 விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆக இவர்கள் விடுதலையை வைத்து கொண்டு இந்த பெரிய கட்சிகள் செய்யக்கூடிய இந்த நேர்மையற்ற ஒரு நடவடிக்கைகள் அந்த 7 பேரினுடைய மனநிலையையும் அவருடைய குடும்பத்தாருடைய மனநிலையும் வெகுவாக பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் விடுதலை உறுதி செய்கிறேன் என்று சொல்வது, அதற்கு பிறகு மறுப்பது, அதை தள்ளி போடுவது, அதனுடைய நிலையான முடிவுகள் எடுக்காமல் இருப்பது என்ற தொடர்ச்சியாக ஒரு அரசியல் விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த தீர்ப்பு வருகின்ற அந்த 2015 டிசம்பர் மாதம் வந்த தீர்ப்பு, அதாவது மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன தீர்ப்பிற்கு 1 மாதத்திற்கு முன்பாக திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள்
இவர்களுடைய விடுதலை சார்பில் மத்திய அரசு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார். ஆக அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது, இது மத்திய அரசாங்கம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த உத்தரவாக வரும் என்று தெரிந்து அவர் வைக்கின்றார். ஆனால் அவர் எந்த இடத்திலும் மாநில அரசு விடுதலை செய்ய வேண்டும், அதற்கு பிரிவு 161 கீழ் பிரிவில் விடுதலை செய்ய வேண்டும் என்றை திமுக இதுவரை முன்வைக்கவில்லை என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் இரண்டுமே இந்த பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய இடையில் இருக்கிறது. இரண்டுமே இவரோட விடுதலை என்பதை நேர்மையாக அணுக தயாராக இல்லை. இரண்டு அரசுகளும் இவர் விடுதலை செய்ய தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. இவர்கள் மத்திய அரசினுடைய கோபத்திற்கு ஆளாவோம் என்கின்ற நிலையில் தான் இரண்டு பேருமே இருக்கிறார்கள். இரண்டு பேருமே ஒரு வழக்கிலே சிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக அதிமுக அரசும் கூட நேர்மையாக இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. 161 கீழ் விடுதலை செய்துவிட முடியும், ஆனால் செய்ய மறுக்கிறார்கள். மாநில மத்திய அரசின் மீது பொறுப்பை தள்ளிடுகிறார்கள். ஆக இரண்டு கட்சிகளும் மிக அயோக்கியத்தனமான நிலைப்பாடைத்தான் இந்த 7 பேர் விடுதலை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த 7 பேர் விடுதலை உறுதி செய்யாத சமயத்தில் தமிழ் அமைப்புகள் என்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழலில் தான் இருக்கிறோம். இவரோட தக்கு கயிறை அறுத்தது, இவரோட விடுதலைக்கான ஒரு நெருக்கடியை கொண்டு வந்தது அனைத்துமே மக்கள் போராட்டங்களை ஒழிய அதிமுகவோ திமுகவோ அல்ல. இவருடைய மரணதனை உறுதி செய்யப்பட்ட பொழுதிலே திமுக எந்த வார்த்தையும் பேசவில்லை, எந்த ஆதரவு நிலைக்கும் வரவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதேபோல் மத்திய அரசு மீது பொறுப்பை சுமத்துகிற அதிமுக அரசு பாராளுமன்றத்தில் எந்த குரலையும் எழுப்பவில்லை என்பதையும் நாங்கள் பேச விரும்புகின்றோம். கார்த்தி சிதம்பரத்திற்காக உயர்த்திய குரல், 7 பேர் விடுதலைக்காக மத்திய பாராளுமன்றத்திலே இவர்கள் விவாதித்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. இரண்டு அரசுகளும் இவர்களுடைய வாழ்க்கையை வைத்து அரசியல் விளையாட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இப்படியான நிலைப்பாடை தொடரும் பட்சத்தில் இவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மக்களை முன்னெடுக்கக்கூடிய சூழலில் தான் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் இவர்கள் நம்பவில்லை.